हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इतना पाती मटन कईमा पड़े मध्यान पड़दे कुछ एचर इत वीडियो वो ना वो तुरे नानूं कईमा वो वे विधा कोला उ नंब वो इतने इत डिफ्रंटा टेस्ट इत ना पड़े कुछ और स्पून अरसिमा मिक्स पड़पे डिफ्रेंट स्ना रोम अरमें वो ना वो कई कलकन ना कई कल पाती वो ना मिक्स पड़े उ बाल बाल ना को वरपें इतमी उटिको नहीं उटिकला उल तटाकल इतमी ना उटी वैसे इन पे मैदा एड़े मैदा कुछ उप அப்புறமேல் வந்து கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துர்க்கேன் நான் வீட்ல செஞ்சது அதையும் mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு காமிக்கறேன் பாருங்க கொஞ்சமா இந்த பேட்டர் ரெடி பண்ணலாம் இல்லீங்களா அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டீங்கனா போதும் மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு வேணும் நான் காலையில செஞ்ச இது வந்து மட்டன் கைமா உருண்டை இல்லீங்களா कोला उरंड पाती उपटे ना कल मावो ना कल वर कुछ कुछ गरम मसाल मिक्स पड़ा पड़े इन विडला एव्लो तीमो तनिया विटे कल பாருங்க இந்த பதத்துக்கு மாவு நல்லா கரைச்சிட்டோம் கரைச்சிட்டு ஒவ்வொரு பாலா போட்டு அதுல இருந்து போட்டு போட்டு எடுத்து எண்ணெயில போடலாம் வெயிட் பண்ணுங்க நாலஞ்சு போட்டாலும் பரவாயில்லை. என்னென்ன கொஞ்சமா விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து நான் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வதக்கிட்டேன். முதல் தடவை வதக்கி மசாலாவோட அரைச்சிட்டு திரும்பவும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வெங்காயம் போட்டு கரம் மசாலா போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு திரும்பவும் நான் வந்து இதை வந்து பாலா உருட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இது தான் எனக்கு ஃபஸ்
அருமையாக இருந்தது. நம்ம சொய்யம்லாம் செய்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி, ஆனால் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது, காரமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா சேர்க்காமல் மட்டன் மட்டும் நிறையா சேர்த்தனால அதோடய டேஸ்ட் மட்டும் தனியாக எடுத்து கொடுத்தது. இருங்க காமிக்கிற முடித்தோன்னு பாருங்க இப்படி வரும், இல்லை அருமையாக இருக்குது. இதோட நீங்கள் வந்து கெச்சப் வச்சுக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கோங்க, ஆனியன் தக்காளி இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டே அருமையாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.